வணக்கம் மாணவர்களே, 11 வகுப்பு யூனிட் 12 பேசிக் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ், பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் இன்டர் கன்வர்ஷன் அப்படிங்கிற டைட்டில் பதில் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தது அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் சேனலில் நம்ம புதுசாக போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ மினி ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபால் இன் டு ஒன் ஆஃப் தி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தட் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்டு பட் அதர்ஸ் டூ நாட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் involves gain of oxygen and loss of hydrogen. So reduction involves gain of hydrogen and loss of oxygen. So oxidation and reduction. So oxidation reduction பத்தி முன்னாடியே டாபிக்ல பாத்துக்கிறோம். ஸோ இருந்தாலும் இப்போ பத்தி பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகும்போது, ஸோ அப்போ ஸோ கெயின் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் வந்து கெயின் பண்ணிட்டு அல்லது வந்து ஹைட்ரஜன் வந்து லாஸ் பண்ணும், இது வந்து ஆக்சிடேஷன் சொல்லுவோம். ரிடக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்வால்வ் கெய்னிங் ஆஃப் ஹைட்ரஜனை வந்து கெயின் பண்ணிட்டு ஹைட்ரஜனை வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை வந்து லாஸ் பண்ணும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிடேஷனுக்கு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அசிட்டால்டிகேட் CH3CHO அப்படிங்கிறது அசிட்டால்டிகேட். ஸோ இந்த அசிட்டால்டிகேட் வந்து ஆக்சிடேஷன் ஆகும்போது, அதாவது அசிட்டிக் பொட்டாசியம் அதாவது டைக்ரோமேட் முன்னில் ஆக்சிடேஷன் ஆகும்போது, ஸோ இது அசிட்டிக் ஆசிடாக மாறும். அப்போ CH3CHO அப்படிங்கிறது ஆல்டிகைட் குரூப் இங்க என்னவா மாறுது அப்படின்னா, ஆசிடிக் குரூப்பா மாறுது. ஸோ இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் வந்துன்னா, ஆக்சிடேஷன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். அதாவது இங்கிருந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், இங்க அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இங்க இன்வால்வ் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்தது ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் அப்படின்னா என்ன சொன்னோம் அப்படின்னா, ஸோ கெய்னிங் ஆஃப் ஹைட்ரஜன், லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ பென்சின் எடுத்துக்கிறோம், ஸோ பிளாட்டினம் ஹைட்ரஜன் வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது இங்கே டபுள் பாண்டில் வந்து பிரேக் ஆகும்போது என்னக்கன்னா, இங்கே ஹைட்ரஜன் வந்து அடிஷன் ஆகுது, கெய்னிங் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ பென்சின் வந்து சைக்ளோஹெக்ஸீனாக மாறுது. ஸோ அதே மாதிரி ஃபோர் ஹைட்ராக்சி ஃபீனால், ஸோ ஃபீனால் CCH5OH அப்படின்னா ஃபீனால், இதனோட ஃபோர்த் பொசிஷன் அகெயின் ஒரு OH குரூப் இருக்குது. ஸோ அப்போ அதனால் என்ன சொல்கிறோம், ஃபோர் ஹைட்ராக்சி ஃபீனால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபோர் ஹைட்ராக்சி ஃபீனால், ஸோ பொட்டாசியம் அதாவது அசிட்டிக் பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட ரியாக்ட் ஆகும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே அது இது வந்து ஆக்சிடேஷன் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பேரா பென்சா குயினோ அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. ஸோ டூ யூ நோ, ஸோ ஆப்பிள் வந்து நம்ம கட் பண்ணும்போது, ஸோ ஆப்பிள் இருக்கிற என்சைம் வந்து என்ன, பாலிபீனால் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற BPO அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. இது வந்து இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ட்ரையோசினேஸ் அப்படிங்கிற சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்பிள் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, இது காத்துல நம்ம வைக்கும்போது கட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒயிட்டாக இருக்கும். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆப்பிள் வந்து ப்ரௌன் கலராக மாறும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனோட அந்த ஆப்பிளில் இருக்கிற ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சிடைஸ் ஆகும்போது அப்போ ப்ரௌன் கலராக கன்வெர்ட் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ என்சைமேட்டிக் ப்ரௌனிங் த டர்ன்ஸ் ஆஃப் கட், அதாவது ஆப்பிள் வந்து கலர் மாறுதல் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் நடக்குது அப்படின்னா, ஃபீனால் அதாவது ஆப்பிளில் இருக்கிற பாலிஃபீனாலிக் காம்பவுண்ட் அதில் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரோட ஆக்சிடேஷன் ஆகும்போது அப்போ இந்த கலர் மாறுது. ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலான எக்ஸாம்பிளுக்கு, ஆக்சிடேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதில் அடுத்த டைட்டில் என்னென்னா, ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன். ஸோ ஆர்கானிக் சிந்தசிஸ் இன்வால்வ் டு ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன்ஸ், எ பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் குரூப் கேன் பி கன்வெர்டட் இன்டு தி அதர் ஃபங்க்ஷனல் குரூப் பை ரியாக்டிங் இட் வித் சூட்டபிள் ரியேஜன்ஸ். அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சூட்டபிள் ரியேஜெண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கன்வெர்ஷனை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் COOH குரூப் ப்ரெசன்ட் இன் த ஆர்கானிக் ஆசிட்ஸ், இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் இன் டு வெரைட்டி ஆஃப் அதர் ஃபங்க்ஷனல் குரூப் சச் எஸ் CH2OH, CONH2, COCl பை ட்ரீட்டிங் வித் ஆசிட் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அண்ட் அமோனியா அண்ட் தயோனைல் குளோரைட் ரெஸ்பெக்டிவ்லி. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம என்னெல்லாம் அந்த கார்பாக்சிலிக் குரூப்பை என்னென்ன குரூப்பாக மாற்றலாம் அப்படின்னா, ஸோ CH2OH ஆல்கால் குரூப்பாக மாற்றலாம், அமைடாக மாற்றலாம், அமைல குளோரைடாக மாற்றலாம். ஸோ இது என்ன எப்படி மாற்றலாம் அப்படின்னா,
ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுற ரியேஜெண்டை பொறுத்தது. லித்தியம் அலுமினேட் ஹைட்ரேட் கூட இப்போ வந்து பண்ணோம் அப்படின்னா CH2OH மாறும், அமோனியா கூட ரியாக்ட் பண்ணோம்னா அமைடா மாறும், தயோனைல் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ண வச்சு அப்படின்னா COCl அப்படிங்கிறது தான் மாறும் இந்த ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ நம்ம எடுத்துக்கிற சூட்டபிள் ரியேஜன்ஸ்ல இருந்து அதை நமக்கு தேவையான ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றோம். கன்வர்ஷன் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சம்மரைஸ் இன் த பிலோ மென்ஷன் ஃப்ளோ சார்ட். ஸோ இதில் நம்ம ஆல்கஹால் எதை எதை தான் மாற்றணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், ஆல்கஹால் அப்படிங்கிறது பிரைமரி ஆல்கஹால் RCH2OH அப்படிங்கிறது பிரைமரி ஆல்கஹால். இதை நம்ம வந்து அசிட்டிக் பொட்டாசியம் டைக்ரோமேட் வச்சு ஆக்சிடேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆல்கஹால் ஆல்டிகைடாக மாறும். ஸோ இது இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இன்டு ஆல்டிகைட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்தது இன்கேஸ் வந்து நம்ம ஆல்டிகைடு வந்து வேற ஏதாவது குரூப்பை மாற்றணும், சே வேறு ஆல்கஹாலாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ லித்தியம் அலுமினேட் ஹைட்ரஜன் வச்சு ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போது CH2OH அப்படின்னா மாறிடும். அப்போ RCH2OH அப்படிங்கிற ரிடக்ஷன் வரும். ஸோ இது வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் ஃபார் ஸோ இன்டர் கன்வர்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ அதுக்கடுத்தது செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், R2CHOH அப்படிங்கிற செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். செகண்டரி ஆல்கஹால் எடுத்துகிட்டு இதே ஆக்சிடேஷன் ஆசிட்டிக் பொட்டாசியம் டைக்ரோமேட் வச்சு ஆக்சிடேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கீட்டோன் கிடைக்குது. RCOR அப்படிங்கிற கீட்டோன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இந்த கீட்டோனை நாம் வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். அதாவது செகண்டரி ஆல்கஹால் வந்து என்னத்தை கொடுக்குதுன்னா ஆக்சிடேஷன் நமக்கு கீட்டோனை கொடுக்கும். இன்கேஸ் வந்து நம்ம இதை வந்து கீட்டோனை திரும்ப நம்ம வந்து வேறு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா திரும்ப நமக்கு செகண்டரி ஆல்கஹாலே நமக்கு ப்ராடக்டாக கிடைச்சிடும். இது வந்து ஒரு இன்டர் கன்வர்ஷன், அதாவது ஆல்கால் செகண்டரி ஆல்கால் கன்வெர்டட் இன்டு கீட்டோன் அல்லது கீட்டோன் கன்வெர்டட் இன்டு செகண்டரி ஆல்கால். ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது ஆர்சிஎன் சைனைடு குரூப் இருக்கிற ஒரு காம்பவுண்ட், மெத்தில் சைனைடு எத்தல் சைனைடு எந்த சைனடாக வேணாலும் இருக்கலாம். ஸோ CH3 அப்படிங்கிறது ஒரு குரூப், ஸோ சிஎன் சைனைட் குரூப். ஸோ அப்போ இது லித்தியம் அலுமினேட் ஹைட்ரேட் வந்து நம்ம ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன கிடைக்கிறது அப்படின்னா RCH2NH2 அதாவது பிரைமரி அமீன் நமக்கு கிடைக்கும். ஸோ பிரைமரி அமீன் இதுக்கு நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இன்டர் கன்வர்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ அதே சைனைடு நம்ம ஆசிட் ஹைட்ரலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அமைடா மாறும், RC OH NH2 அப்படிங்கிற அமைல அமைடா மாறும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அமைல் அமைடா மாறும். ஸோ இந்த அமைடை நம்ம எகைன் வந்து ஆசிட் ஹைட்ரலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைச்சிரும். ஸோ இது ஒரு டைப், அதாவது அமில அமைட் கன்வெர்ட் டு கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டர் கன்வர்ஷன். ஸோ இன்கேஸ் வந்து அமில அமைடை வந்து லித்தியம் அனுமில ஹைட்ரேட் ஈத்தர் வச்சு நம்ம ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு எகைன் பிரைமரி அமீன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இது ஒரு டைப் ஆஃப் இன்டர் கன்வர்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தது ஆல்கைல் ஹைலைட், அதாவது RCL அப்படின்னு சொல்லுவோம், ஆல்கைல் ஹைலைட் CH3Cl அப்படிங்கிறது ஆல்கைல் ஹைலைட். ஸோ இந்த ஆல்கைல் ஹைலைடை ஸோ அக்கோஸ் OH சப்ஸ்டியூஷன் வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ அது ஆல்கஹாலாக மாறுது. RCL அப்படிங்கிறது ROH ஆல்கஹாலாக மாறும். ஸோ அதே மாதிரி இன்கேஸ் ஆல்கஹாலிக்கு சப்ஸ்டியூஷனாக இருந்தது அப்படின்னா ஆல்கஹால் மாறும். இன்கேஸ் ஆல்கஹாலிக்கு ஹைட்ராக்சைடு எலிமினேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அல்கீன் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும். அல்கீன் டபுள் பாண்ட் இருக்கிற அல்கீன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை சல்ஃபரிக் ஆசிட்டை வச்சு நம்ம வாட்டரை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அல்கீன் கன்வெர்ட் இன்டு ஸோ ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து இன்டர் கன்வர்ஷன்ஸ் ஆஃப், அப்போ ஒரு அதாவது என்ன சொல்கிறோம்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற காம்பவுண்டை கன்வெர்ட் இன்டு அனதர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற ஒரு காம்பவுண்டாக இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிறத பண்ண முடியும். அப்போ வாட் இஸ் மீன் பை இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா ஆல்கஹால் அப்படிங்கிற இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம அமில குளோரைடாக மாற்ற முடியும், அமில குளோரைடாக இருக்கிறத ஆல்கஹாலாக மாற்ற முடியும். ஸோ அப்போ சூட்டபிள் ரியேஜெண்டை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு குரூப்பாக ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற ஒரு காம்பவுண்டை இன்னொரு காம்பவுண்டாக மாற்றுறதுக்கு பேர் தான் இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனலுக்கு இந்த கீழே பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இந்த டைட்டிலுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் என்னென்ன யூனிட்டுக்கெலாம் நான் வந்து கிளாஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து மற்ற யூனிட்டும் பாருங்கள். ஸோ கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஸோ அந்த குரூப்லையும் ஷேர் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.